श्रीमान वेंकटनाथार्य कविताचिजकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि अस्मद्गुरुपरम्परायै नमः। இதுபர்யந்தம் அம்சாதிகரண விஷயத்துல நம்ம சித்தாந்தம் என்ன, அத்வைதிகள் சித்தாந்தம் என்ன, துவைதிகள் சித்தாந்தம் என்ன இப்படிங்கறதெல்லாம் பத்தி ஆறு ஸ்லோகத்தினால சுவாமி காட்சி முடிச்சுட்டார். இப்ப வந்து ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி பண்றார். என்ன சந்தேகம்னா, புனருக்தி சொன்னதையே திருப்பி சொல்லக்கூடாது. சாஸ்திரத்துல வந்து நமக்கே படிக்காத தெரியும். ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன், அதை கேட்டீங்க, திருப்பி ஒரு வாட்டி அதையே சொன்னான்னு வச்சுக்கோங்க, திருப்பி திருப்பி சொன்னதையே சொல்லிட்டு இருக்காரு, போர் அடிக்கிறது அப்படின்னு வைக்கிறோம். ஏன்னா நமக்கு பிடிக்காது, தெரிஞ்ச விஷயத்தையே திருப்பி திருப்பி சொல்ல வேண்டாமே. அதனால இந்த புனருக்திங்கிறது சாஸ்திரத்துல ஒத்துக்க மாட்டான். எங்கேயுமே லௌகிகத்திலேயே ஒத்துக்கிறது இல்லைன்னாக்கா சாஸ்திரத்துல அந்த புனருக்தி வரக்கூடாது. சொன்னதையே திரும்பி சொல்லுறாரு. சர்வித சர்வானம் இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரியாக சொன்னதையே திருப்பி சொன்னா கிரந்த கோபம் வந்துடும். கிரந்தமானது பெருசாகிட்டே போகும், தேவையில்லாம அதிகரிக்க கூடாது. இன்னொன்னா நமக்கு என்ன சொல்றோம், இது பிரம்மசூத்திரம் அப்படின்னு சொல்றோம். சூத்திரம்னா என்ன அர்த்தம், சூச்சிக்கப்படுகிறது, சூச்சிக்கப்படுகிறது, எல்லாம் சுருக்கி ரத்தன சுருக்கமாக அழகாக சொல்லிக் கொடுக்கப்படுறதுனால இது சூத்திரம். அதனால ஓடு வளவுலாம் இருக்காது. சூத்திரம்ன்றது சிம்பிளா சுலபமா சொல்லுவேன், ஒரு சின்ன பதம், அந்த பதத்துக்கு அவனுடைய சூக்மத்தை அவ உபதேசிச்சுவா, தன்னுடைய சிஷ்யா இருக்கு, அந்த கிரமத்துல நமக்கு வரும் இல்லாம். அதுதான் ஓராண் வழி சம்பிரதாயம்ன்றது. எவ்வளவுக்கு எவ்வளவு சுருக்கி தர முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சுருக்கி தருவா நமக்கு சூத்திரக்காராய். அப்படி இருக்கச்ச ஏற்கனவே சொன்னதை திருப்பி சொல்றான்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே சொன்னதை திருப்பி சொன்னாக்கா அப்ப என்ன ஆகுனாக்கா அது பிஷ்டபேஷணம் சர்வித சர்வணம் அப்படிங்குவார். அதாவது பிசிஞ்ச மாசத்தையே பிசையிறது, ஏற்கனவே பிசிஞ்சு வச்சாச்சு சப்பாத்திக்கு மாவு, ரொட்டிக்கு மாவு பிசிஞ்சு வச்சிருக்கோம், அதை திருப்பி திருப்பி பிசிஞ்சே இருந்தேன்னாக்கா அப்ளாத்மாவை தான் எவ்வளவு கோலம் இடிக்கிறோமோ அவ்வளவு கோலம் நல்லா மசியம் அப்படின்னு சொல்லுவோம். மீதி எல்லாத்துக்கும் அதெல்லாம் வேண்டாம், அவன் திருப்பி திருப்பி பண்ணக்கூடாது, அது பெரிய தோஷம். அது அந்த மாதிரி தோஷத்தை சூத்திரக்காரன் எப்படி பண்ணலாம், ஏன் அப்படின்னா இங்க இந்த அதிகரணத்துல 11 சூத்திரம் இருக்கு. 11 சூத்திரத்துல 2 சூத்திரத்தினால தன் பட்சத்துல சாங்கரியம் வராது சொல்றாரு, வணக்கமா சொல்றேன். அப்புறம் மீதி இருக்கிற சூத்திரத்துல அத்வைதிகளுக்கு தோஷம் வரும் அப்படின்னு. ஏன்னா எந்திரமானுக்கு நாம எல்லாரும் அம்சமா இருக்கும், சரீரமா இருக்கும், அவனோட சேர்ந்து இருக்கும். அப்படி சேர்ந்து இருக்கிறதுனால பெருமாளோ விபு, நாம அவனுக்கு அம்சமா இருக்க முடியும், எல்லாருமே ஒன்னாதான் ஒரே பெருமாளுடைய திருமணியில்தான் நம்ம இருக்கோம், சுரூபத்துல ஒற்றின் இருக்கோம். விபுவான எம்பெருமானுடைய சுரூபத்துல நாம எல்லாரும் ஒற்றின் இருக்கோம். இப்படி ஒற்றின் இருக்கிற சமயத்துல இப்போ உங்க சுகம் எனக்கு வரணும், என்னுடைய சுகம் உங்களுக்கு வரணும், உங்களுடைய துக்கம் எனக்கு வரணும், என்னுடைய சுகம் உங்களுக்கு போகணும், என்னுடைய துக்கம் இன்னொருக்கு போகணும், இந்த மாதிரிலாம் லோகத்துல விவகாரம் வந்து நம்ம ஏன் வரல, இந்த மாதிரி சுக துக்க சாங்கரியம் வந்துருமே, இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் விபரீதம் வந்துடும், இதனால இந்த கேள்விகள் எல்லாம் வந்துருமே. இந்த கேள்வி வந்தது போக சாங்கரியம் தான் இருக்கோம். அந்த போக சாங்கரியம்லாம் வந்ததுன்னு விஷயம் ஏற்கனவே சொன்னது தானே, இது இது சொல்ல வேண்டாமே. போக சாங்கரியம் வருமே கேள்வி கேட்கிறார். ஏன்னா எல்லாருமே பெருமானுடைய திறமை நிலைதான் நாம இருக்கோம். ஒரே ஆத்துல 10 பேர் உட்காந்துருக்கோம், அந்த ஆத்துல மழை கொட்டுறது, ஒரே ஒழுகுறது, அப்ப எல்லா சொல்லையும் தானே அந்த மழை ஒழுகும், ஒருத்தருக்கு வராது ஒருத்தருக்கு வரும் அப்படின்னு சொல்லுவோமா? ஒரே வீட்டுல நம்மளா அம்சமா உட்காந்துருக்கோம். அப்போ அந்த மழை ஒழுகிட்டுனாக்க எல்லாருமேலயும் அந்த மழை தண்ணின்றது படுமப்படாதா? அதனால இது அவைகள்லாம் படும் அப்படின்னு சொன்னதுனால
இப்போ நம்ம ஒத்தருக்கு ஒத்தர் சுக துக்கங்கள்லாம் எல்லாருக்கும் எல்லா சுக துக்கங்களும் வந்துருமே வந்துடும். அது அப்படி வந்துருச்சுன்னாக்கா இந்த மாதிரி நீங்க அம்சத்தில் சொல்றதே விபரீதமா போயிடும். ஆதலனால இத மாதிரி சொல்றோம். அதனால போக சாங்கரியமானது எங்க பட்சத்துல வராதுன்னு ரெண்டு சூத்திரத்தை சொல்ல போறேன். இந்த ரெண்டு சூத்திரம் பின்னாடி வரப்போ சூத்திரார்த்தம் சொல்லி அதை விஞ்ஞாபிக்கிறேன். அசந்த தேசம் அங்கீகரிக்கிறா ஆபாசம் ஏதாச்சு இந்த ரெண்டு சூத்திரத்தினால நம்ம பக்கத்துல தோஷம் வராது, போக சாங்கரியமே வராது அப்படின்னு நாம சொல்ல போறோம். அப்புறம் ஒரு மூணு சூத்திரம் இருக்கு, அந்த ரெண்டு சூத்திரம் உள்ளது. அந்த ரெண்டு சூத்திரத்தினால அத்வைத பட்சத்துல அது வந்துடும். மூணு சூத்திரத்தினால அத்வைத பட்சத்துல தோஷம் வந்துடும். கடைசி அஞ்சு சூத்திரங்கள், பதினோரு சூத்திரங்கள், அதுல கடைசி அஞ்சு சூத்திரத்துல முதல் ரெண்டு சூத்திரத்தினால இந்த அதிகரணத்துல ஆறாவது ஏழாவது சூத்திரத்தினால ஏழாவது எட்டாவது சூத்திரத்தினால என்ன சொல்வான்னாக்கா நம்ம சித்தாந்தத்துல சுகதுக்க ரூப போகம் இருக்கே அந்த போக சாங்கரியம் வராது, உத்தரவு இன்னொருத்தருக்கு வராது அப்படிங்கிறத அங்க சொல்ல போறேன். அடுத்த மூணு சூத்திரத்தினால அத்வைத பட்சத்துல போக சாங்கரியம் வரும் அப்படின்னு சகிக்க போற சூத்திரக்காரன். இப்போ கேள்வி என்ன வருதுன்னாக்கா இது எப்படி இங்க சொல்லலாம், ஏன் அப்படின்னா ரெண்டு அதிகரணம் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி, ஞாதிகரணம் ஒரு அதிகரணம் பார்த்திருக்கும், அதே மாதிரி கர்த்தர் அதிகரணம் ஒரு அதிகரணம் பார்த்திருக்கும். அங்க வந்து அங்க ஒரு சூத்திரம் இங்க ஒரு சூத்திரம், ரெண்டு அதிகரணம் ரெண்டு சூத்திரம் இருக்கு. நித்திய உபலப்தி நித்திய உபலப்தி அனுபலப்தி பிரசங்க அந்நதரணியமோவா அந்நதா அப்படின்னு சூத்திரம் இருக்கு. பெருமாள் விபு அவளியோ பெருமாள் விபு ஆத்மா விபுன்றாவா சாங்கியன் அது மாதிரி அத்வைதிகள் அந்த இடத்துல அத்வைதிகள் வரமாட்டா, சாங்கியாலும் தார்க்கிகாலும் நையாயிக்காரு இவா ரெண்டு பேருமே ஞானேகரசம் ஆத்மா அது விபுவா இருக்கு அப்படின்னு அவ சொல்ற. அப்படி சொல்லச்ச இப்ப விபுவா இருக்குங்க அல்லது பிரகிருதியே விபு, விபுவான பிரகிருதி, இந்த விபுவான பிரகிருதியானது எல்லாருக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா, உங்களுக்கும் உடம்பு இருக்கு எனக்கும் உடம்பு இருக்கு பிரகிருதி சம்பந்தம். இந்த பிரகிருதிங்கிறது விபு எல்லாருமே பறந்துருக்குது, அதுதான் நம்ம எல்லாருக்கும் சம்பந்தம் இருக்கு எல்லா ஆத்மாக்களுக்கும். அப்ப சம்பந்தம் இருந்ததுன்னாக்கா அந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் பிரகிருதி சம்பந்தம் தானே, பிரகிருதியான உடம்பு தானே இது, அதனால எல்லாருடைய துக்கமும் எனக்கு தெரியணும் எல்லாருடைய சுகமும் எனக்கு தெரியணும். அது வந்து லோகத்துல இல்ல, ஆனா இல்ல லோகத்துல அது இல்லை. காரணம் நீங்க சாப்பிடுச்சு நீங்க ருசிக்கிற அனுபவம் உங்களுக்கு வேற, நான் அனுபவிக்கிற சுகம் வேற, இந்த இதனால் அனுபவிக்கிறது வேற, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அதுவும் அந்த அனுபவத்தை கூட நம்ம வாயால விட்டுதான் சொல்றோம், வாய் விட்டு சொன்னாதான் தெரியும். ஒரு வருஷம் சாப்பிடுச்ச எனக்கு உப்பு கம்மியா இருக்கணும், எங்க அண்ணாவுக்கு உப்பு அதிகமா இருக்கணும், இவன் நான் உப்பு குறைவா பண்ணிருந்தா நான் என்ன சொல்லுவேன், தலைகை எனக்கு அற்புதம் அப்படின்னு. அதே எங்க தமையன் என்ன சொல்லுவேன், இன்னைக்கு தலையை மட்டும் உப்பு இல்லாம ஒண்ணு பண்ணிட்டா அப்படின்னு. காரணம் இப்ப நம்ம வாயை விட்டு சொல்றோம், இந்த அனுபூதிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற தானே. ஆனால் இந்த ஆத்மா விபூ அல்லது பிரகிருதியே விபு அப்படின்னு சொன்னோம்னா அதோட சம்பந்தம் எல்லாருக்கும் இருக்கே, எல்லாருக்கும் இருக்கிறதுனால எல்லாருக்கும் நித்திய உபலப்தி வரணும். அவர் இந்த சுகத்தை அனுபவிக்கிறார், இவர் இந்த சுகத்தை அனுபவிக்கிறார் எல்லாம் தெரியணும் நமக்கு, ஆனா தெரியலையே. யார் என்ன சுகத்தை அனுபவிக்கிறான் யாருக்குமே தெரியலையே. நம்ம பார்த்துட்டு இருக்கோம் லோகத்துல நம்ம குடும்பத்தோட இருக்கோம், நம்ம குடும்பத்தோட இருக்கிற இப்ப சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சுகத்துக்கு, அது யாருக்குமே அவருடைய சுகம் எனக்கு வர்றதில்லை என் சுகம் அவருக்கு வர்றதில்லை, இந்த மாதிரிதான் லோகத்துல இருக்கிறாங்க. எல்லாருமே
ஒரே மாதிரி சுக துக்கங்களை நாம் அனுபவிக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தான் அனுபவிக்கிறோம். இன்னொருத்தருடைய சுகம் நமக்கு இல்லை, நம்முடைய சுகம் அவருக்கு இல்லை. இப்படிதான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். போக சாங்கரியமே வராது. ஆனால் சாங்கியன் சொல்ற மாதிரியோ அல்லது நையாயகன் சொல்ற மாதிரியோ பார்த்தோம்னாக்க, நையாயக பட்சத்துல ஆத்மா விபு. அப்ப ஆத்மா விபுன்னு அர்த்தம் இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிருக்கான்னு அர்த்தம். அப்போ நீங்க எங்கேயோ ஒரு தேசத்துல அனுபவிக்கிறீங்க சொல்றதுக்குன்ற, அதை நான் இப்ப தெரிஞ்சுட்டே இருக்கணும். ஆனா எனக்கு தெரியலையே, இது தெரியலையே. இப்போ இங்க இப்பெல்லாம் என்ன இருக்குன்னாக்கா, ஆன்லைன் கிளாஸஸ் தான் நடந்துருக்கு எல்லாருக்கும். ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னாக்கா, நாங்க ஏதோ கூகுளோ வாட்ஸ்அப்போ எதுலையோ ஒன்றரை பாக்குறோம். நேரம் பாக்குறது சில பேர் உண்டு, சில பேர் நேரம் பாக்குறது இல்லை. அது சொல்றது எனக்கு தெரிய மாட்டேன்றது, எப்படியோ ஒண்ணு நடக்கிறது. இப்ப நாங்க பேசுற முடிஞ்சோ அவன் என்ன பண்றான், போட நிலைச்ச ஆன் பண்ணி வச்சுட்டு எங்கேயா கிளம்பி போடுறாங்க ஸ்டூடெண்ட். இப்ப என்னால பார்க்க முடியிருக்கோ, ஏன்னா என்னால பார்க்க முடியாது. அதே நேரம் ஒரு கிளாஸ்ல பாருங்கன்னாக்கா, அப்போ ஒருத்தன் தூங்குறானா முடிக்கிறானா எல்லாத்தையும் பார்க்கிறோம். ஆனா இந்த மாதிரி இருக்கு ஆன்லைன்ல சொல்ற சமயத்துல யாரோ எங்கேயோ இருக்கா, யாரோ எங்கேயோ இருக்கா. நான் ஏற்கனவே சுவாமி காலக்ஷேபம் சாய்க்கிற சமயத்துல எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உட்காந்துக்கணும் சுவாமி ரேஜினர் எழுந்திருப்ப, நாங்க கீழே உட்கார்ந்து இருப்போம். அப்படியே சப்பாங்கோல் போட்டுனாக்கா சப்பாங்கோல் போட்டுட்டே உட்காரணும், பத்மாசனம் மாதிரி உட்காரணும். ஒரு காலம் மாத்திட்டோம்னா கூட காலக்ஷேமம் நின்று போயிடாங்க, அது மாதிரி போட்டு அவடக்கூடாது. யாருக்கும் தூக்கம் வருதோ இல்லையோ சுவாமி தெரிஞ்சிடும், பார்த்துக்கணும் தூக்கம் வருதா நீ பாட வேணாம் போ அப்படின்னு சுவாமி. காரணம் வந்து ஏன் சுவாமி நேரம் உட்கார்ந்து இருக்கும், எதுவும் இது பண்ணக்கூடாது. அவ்வளவு இது பவித்திரம் போட்டு காட்டா நீ காலக்ஷேமம் கிடையாது. இப்ப என்ன ஆயிடுது, எல்லாம் ஆன்லைன்ல காலக்ஷேபம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. யார் எப்படி உட்காந்துருக்கா என்ன தெரியும், கீழே உட்கார்றாளா மேல உட்கார்றாளா, காலனி உட்காந்துருக்காளா பிரச்சனை கேட்கிறாளா, எல்லாம் ஒரு விசுவாசத்தினால போயிட்டு இருக்கு. இப்ப இந்த சுதுக்கங்கள்லாம் நல்லதோ கெட்டதோ நேர பார்க்க முடியாது. ஆனா இவ விபூன்ற பட்சத்துல நான் இங்க இருந்தா கூட திருப்பதியில் இருந்தாலும் நான் வியாபிச்சுதானே இருக்கணும். விபூன்ற பட்சத்துல பிரபஞ்சம் முழுக்க நான் வியாபிச்சிருக்கணும், நீங்க அங்கேயும் வியாபிச்சிருக்கணும். ஆன்லைன் கிளாஸே வேண்டாமே, ஆன்லைனே வேண்டாம். இங்க இருந்து நான் பாடம் சொல்லணும் நீங்க கேட்கணும், நீங்க சொல்றதை நான் கேட்கணும், அந்த மாதிரிதான் இருக்கணும். ஆனா இல்லையே, அந்த மாதிரி இல்லையே. ஆதரவுனால நீங்க சொல்ற பட்சம் தவறு அப்படின்னு அந்த நியாதிகரணத்திலையும் அதே மாதிரியாக கர்த்தரதிகரணத்திலையும் ஏற்கனவே சொல்லிட்டுமே. அது மாதிரி போக சங்கீரணம் போக சாங்கரியம் வறுமையே அப்படின்லாம் கேள்வி கேட்டு அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே சுவாமி பதில் சொல்லியிருக்க. ஏற்கனவே சூத்திரக்காரர் சொல்லிட்டேன், திரும்ப அஞ்சு சூத்திரத்தினால இந்த அம்சாதிகரணத்துல 11 சூத்திரங்கள் இருக்கு, அதுல கடைசி 5 சூத்திரத்தினால போக சங்கீரணம் வந்துருமே அப்படின்னு ஏன் கேள்வி வந்தது, இது வர வேண்டாமே. இன்னும் ஏற்கனவே சொல்ல அங்க சொல்லிட்டேன், அதை வச்சிருந்தே பார்த்துக்கோங்க, அதை வச்சிருந்தே பார்த்துக்கோங்க. அங்க சொன்னதே ஆயிடுச்சு, ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்றதுக்கு ஏற்பாருங்க. இந்த மாதிரி கேட்டு கேட்டா சதுக்தம் முன்னாடியே என்னால சொல்லப்பட்டதுன்னு சூத்திரக்கார சொல்றேன் அப்படின்னு அதனால சொல்றேன் சூத்திரக்கார. அந்த மாதிரி இங்கே வச்சுட்டு போங்களேன், எண்ணத்துக்கு அஞ்சு சூத்திரம் திருப்பி திருப்பி சொல்லணும். ஞாயிறனத்திலேயே சொல்லியாச்சு, கர்த்தவியனத்திலேயே சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறேன். எதுக்கோதரும் சூத்திரக்காரன் திரும்ப திரும்ப தனியா சொல்றேன், அங்கேயே சித்தமா எடுத்தேன். அதனால எல்லா ஆத்மாக்களுக்கும் போகசாகரியம் வந்துடும். ஏன்னா அதிர்ஷ்டமோ ஒரு நம்ம பண்ற ஒரு அதிர்ஷ்டங்கள் அதிர்ஷ்டம் அல்லது கர்மானுஷ்டானம் அல்லது ஒரு சங்கல்பம் இதெல்லாம் கேட்க போற அவைகள்லாம் விபுவா போயிட்டுனாக்கா எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்துருமே, சர்வசாதாரணமா போயிடுமே அப்படின்ற பிரசங்கமானது முன்னாடியே சொல்லி கொடுத்தார் சூத்திரக்காரர் ஸ்பஷ்டமா சாச்சிட்டே. இங்க எதுக்கு திருப்பி வரணும், அதனால இவைகள்லாம் வியர்த்தமா போயிடும், இவைகள்லாம் வியர்த்தமா போயிடும்.
வியர்த்தமா போயிடுறதுனால இத ஏத்துக்கவே வேண்டாம், இந்த சூத்திரங்களே பண்ணக்கூடாது அப்படின்னு கேள்வி வருது. அதனால இது மாதிரி என்னத்துக்கு உதவி சொல்லணும் அப்படின்னு கேள்வி வரச்ச அதுக்கு சமாதானமாக இப்ப சொல்லணும். போனது கேட்கக்கூடாது என்னக்கா, அங்க சொல்றது உண்மை. ஆனா இங்க என்ன தெரியுமா, அங்க சொன்னது யாரு இங்க சொல்றது யாருன்னு சொல்லணும். இதான் பிரதானம். அங்க சொல்லப்பட்டது நாஸ்திக மதம், அதாவது பகவான ஒத்துக்காதவா, பரமாத்மா ஒத்துக்காதவா, பரமாத்மா ஒத்துக்காதவாளுடைய பட்சம். அத மாதிரி இது சொல்ற விபரீதமா சொல்றா பாருங்க, வேதத்தையே பௌருஷேயன் சொல்லக்கூடிய நையாய்க்காள், அது மாதிரி பௌத்தாள் இவாள்னா சொல்ற விஷயங்கள் எல்லாம் ஏத்துக்கல நாமும். அதனால அங்க சொன்னது சாங்கியன் நையாய்கன், அதே மாதிரியாக இவனுக்கான பௌத்தன் இவன், இத மாதிரி மனுஷால் எல்லாம் அங்க கண்டனம் பண்ண சூத்திரக்காரன், இந்த மாதிரி மனுஷால் தான் அங்க கண்டனம் பண்ணிருக்கார். ஆனால் அவனெல்லாம் வேதத்தை ஒத்துக்காம, வேதத்துல சொல்லப்பட்ட தத்துவங்களை ஒத்துக்காம, எதை எதையோ மாத்தி சொல்லி யுக்திகளினால கற்பிக்கிறேன், தர்க்கத்தினால கற்பிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி அவ வந்து குழப்ப பார்த்தா, அந்த குழப்பங்கள் எல்லாம் போக்கடிக்கணும். அங்கெல்லாம் பார்த்துக்கோங்க, வந்து நம்ம வேதாதிகளும் சேர்த்தோம், தேஜோதிகளும் சேர்த்தோம், ஆத்மாதிகளும் சேர்த்தோம், அந்த மாதிரி ஞாதிகரணம் தெரிஞ்சோம், கர்த்தரதிகரணம், பராயத்தாதிகரணம், இந்த ஆறு அதிகரணங்கள்ல அத்வைத மதம்லாம் கண்டனம் கிடையாது, அத்வைத மதமே கண்டனம் கிடையாது, எல்லாமே ஐயாய்க்காள் சாங்கியாள் அதே மாதிரியாக பௌத்தாள் இத மாதிரி இருக்கிறவருடைய மதம் தான் கண்டிக்கப்பட்டது. அதனால வேதத்தை ஒத்துக்காத மதமானது அங்க கண்டனம் பண்ணப்பட்டது. ஆனால் இங்கேயோ அது அல்ல, வேதத்தை ஒத்துண்டு பிரம்மத்தையும் ஒத்துண்டு, அந்த வியாசத்தை வச்சிருந்து குதிருஷ்டிகளாக விபரீதமா கல்பிக்கிறா பாருங்க. அந்த அத்வைத மதம், பாஸ்கர மதம், யாதவ மதம், யாதவ பிரகாச மதம், இவாளுடைய மதங்கள்லாம் இங்க கல்பிக்க கண்டிக்கப்படுறது, இது கண்டிக்கப்படுறது. ஏன்னா நீ பிரம்மகாரணவாதத்தை ஒத்துண்டே நம்மளை கண்டிக்கிறது, அதாவது நமக்கு விரோதமா சொல்றது, வேதத்துக்கு விரோதமா சொல்றது நியாயமா? இந்த பாயிண்ட படிச்சுக்கோங்க. பிரம்மகாரணவாதத்தை சொல்றேன்னு ஆரம்பிச்சு கடைசியில உமனிடம் சொல்ற தத்துவத்துக்கு விருத்தமாக இவா சொல்றதுன்றதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அது வரவே வராதே. அந்த மாதிரி சொல்லக்கூடாது, அவளை கண்டிக்கணும். அதுக்கோசரம்தான் என்ன அந்யாதிரசமா ஒரு வியாக்கியானம் பண்ண வேண்டும். வியாக்கியானம் எப்படி இருக்கணும், மூலம் என்ன, எந்த நம்ம டெக்ஸ்ட் எப்படி போறதோ, மூலம் மூல கிரந்தம் எப்படி போறதோ அதுக்கு அனுகுணமாக தான் வியாக்கியானம் பண்ணணும். நாங்க வந்து முதல்ல பேஜ் அட்மிட் பண்ணிடுவோம், அதுக்கு அனுகுணமா நம்ம வந்து எழுதக்கூடாது, எதுவுமே பேஜ் அட்மிட் என்னைக்கும் கூடாது. உபநிடத்து என்ன சொல்றது, அனைத்து உபநிடத்துக்களும் எப்படி சொல்றது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, அதை முதல்ல சொல்லுங்க, அதை முதல்ல சொல்லி அதுக்கேத்த மாதிரி, அதுக்கேத்த மாதிரி வியாக்கியானம் பண்ணணும். உபநிடத்தையே புரிஞ்சிக்காமல் தனக்கு ஒரு தத்துவத்தை வச்சுட்டு விடுறா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்ம இவன் ஆபரா இப்படின்னு ஒரு தத்துவத்தை வச்சுட்டு விடுறா, வச்சுட்டு ஜீவைக்கும் சொல்றா, பிரம்மனும் ஜீவம் பிரம்மமும் ஜீவமும் ஒண்ணுதான், இன்னொன்னு வேத விரோதமான தர்க்கம் அதை எடுத்துப்பா, வேதத்துக்கு விரோதியா இருக்கக்கூடிய தர்க்கத்தை அவ எடுத்துப்பா, அப்படிப்பட்ட தர்க்கத்தை எடுத்துட்டு இந்த மாதிரி கண்டிப்பா இந்த மாதிரி தன்னுடைய தத்துவத்தை சொல்லுவாவா, இந்த மாதிரி சொல்றோம் இல்லையோ
அவருடைய பட்சத்தை இப்ப கண்டிக்கணும். அப்ப உடனே கேள்வி வரும், அதை கூட எதுக்கு சொல்லணும்? அதுல இருந்து அப்படி எடுத்துக்கலாமே, சூத்திரக்கார சொல்லவே வேண்டாமே, இதே ஊகிச்சுக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு துமர் சுவாமி சேர்க்கிற அம்மை சொன்னா என்ன ஆகும்னாக்க, அத மாதிரி சொல்லாம விட்டு அவளே ஊகிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சூத்திரக்காரன் சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கோங்க, அப்போ விபரீதமா ஒண்ணு கல்பிச்சு கல்பிக்க முடியாது ஆயிடுமா. ஏன் அப்படின்னா அத்வைத கண்டனத்தை சூத்திரக்காரர் பண்ணல, பண்ணாததுனால அத்வைதத்துல தான் அவருக்கு நைர்பரியம் அப்படின்னு ஆயிடும். எல்லாத்தையும் அதை காமிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி அவ காமிக்க ஆரம்பிச்சாக்க நம்ம சித்தாந்தம் அடிபட்டு போயிடும். அதனால சூத்திரக்காரருக்கு பயமா, இந்த மாதிரி அத்வைத பட்சமா பிரமாணமா எடுத்துட்டு போறாரே. அதனால அவர் என்ன பண்றாருனாக்க, சூத்திரக்கார வரிசையாக அவருடைய பட்சத்தையும் அனுவாதம் பண்ணி அதை கண்டனம் பண்றார். அப்படி கண்டனம் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா, அத்வைத பட்சத்துல சூத்திரக்காரருக்கு திருவுள்ளம் உகப்பு இல்லை. இந்த விசிஷ்டாத்வைத வேதாந்தத்துல தான் திருவுள்ளம் உகப்பு. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். நம்ம வந்து முதல் அத்தியாய இரண்டாம் பாகத்துல சர்வத்திர பிரசித்திக்கணும்னு உனக்கு தெரிவிச்சோம். அங்க வந்து சூத்திரம் எப்படி இருக்குனாக்க, சர்வத்திர பிரசித்தோபதேசாத் அப்படின்னு இருக்கு. அந்த சர்வத்திரங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொல்ற, அது என்ன சார் சொன்ன சச்சு விஷயம். நீங்க மீதி சூத்திரங்கள்லாம் பாருங்க, ஆனந்தமயோ அபியாசாத் அப்படின்னு இருக்கும், ஆகாசஸ்தல்லிங்கா இப்படிலாம் இருக்கு. அங்க ஆனந்தமயா ஆகாஷா பிராணா இந்த மாதிரி பதங்கள்லாம் என்ன சொல்லும் அப்படின்னாக்கா, அந்த உபநிடத்துல என்ன பதம் இருக்கோ அந்த பதத்தையே சூத்திரக்காரர் வந்து என்ன பண்றாரு, அப்படியே பிரயோகம் பண்ற, ஆனந்தமயோ அபியாசா அப்படின்னு சொல்றாரு. ஆனால் சர்வத்திர பிரசித்தோபதேசாத்திர கொஞ்சம் அங்க பதம் என்ன தெரியுமா, சர்வம் கல்விதம் பிரம்மன் இருக்கு. சர்வம்னே போட்டுமே, எதுக்கோ தரம் சூத்திரக்காரர் சர்வத்திரன் போட்டார் அப்படின்னு கேட்டுட்டு, அது என்ன சார் சுவாமி சார் சமாதானம் சுதப்பிரா சொல்லிருக்க, அதாவது சர்வம்னு போட்டுட்டோம்னாக்கா உபநிடத்தில் இருக்கிற பதம் சர்வம்னு இருக்கு, அதையே இங்க பிரயோகப்படுத்தினோம்னாக்கா என்ன ஆகும்னா, சர்வம் பிரம்ம எல்லாமே பிரம்மந்தான், எல்லாமே பிரம்மம் தான் ஆயிடும், எல்லாமே பிரம்மம்னா அத்வைதம் சொல்றது சரின்னு ஆயிடும். ஆனால் சர்வத்திர அப்படின்னு போட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லா இடத்துலயும் அர்த்தம் பண்ணணும், எல்லா இடத்துலயும் எத்தனை எப்படி இருக்கான், அந்தரியாமியா இழந்துகள் இருக்கான், சரீரியா இருக்கான், ஆத்மாவாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம் வரும். அப்படின்னு அர்த்தம் வந்துருச்சோம்னாக்க அது நம்மளுடைய தத்துவத்தை எவ்வளவு அழகா சூத்திரக்காரர் சொல்றேன். சூத்திரக்காரர் சுவாமி பரம இருந்து 4 மாசம் முன்னாடி அரை மணி நேரம் கிட்ட பேசிட்டு இருந்தார், பேசினேன் அதோ போன் பண்ணேன் பேசான் இருந்துச்சார். ஒன்னு ரொம்ப பிடிக்கும், நிஜமாவே நான் சொல்றேன், எனக்கு பெருமையா சொல்றேன், எனக்கு விரோதிகள் யாரும் அவ்வளவு இல்லை, யாருமே கிடையாது. ஆசிரம விஷயத்துல ஒருத்தரம்னா ஏதோ சில பேர் தெரியுதுமா ஏதோ பேசினான், இப்ப அவள் இல்லாம என்கிட்ட சேர்க்கிறா என கை கூப்பிடறா, யாரு நினைச்சாலோ அவ என்ன வந்து விரோதிக்கல விலகி போயிட்டேன், எதுக்கு நம்ம அவளை சேர்ந்து இது பண்ணணும், அவளுக்கு நம்ம மனசுல இது இல்லை இப்ப மாறி என்னத்துக்கு அப்படின்னு நான் விலகி போயிடலை. அது போட்டோம். அதனால சுவாமி மறுபூர்ண கிருப்பையோட வந்தார். சுவாமி கேட்டார் இந்த வார்த்தை, ஒரு விஷயம் சொல்றேன் கேக்குறியா, நீ விட்டுறது கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு எப்பயவே கேட்டேன். அப்ப இந்த விஷயத்தை சொன்னேன், சர்வத்திரையும் சொன்னேன் சூத்திரக்காரர், மீதி எல்லா இடத்துலயும் அப்படி சொல்லல, எல்லா இடத்துலையும் உபநிடத்துல என்ன பதம் இருக்கோ அப்படியே போட்டார், ஆனந்தமயா அந்த இந்த மாதிரிதான் எல்லாத்துலயும் பதம் இருக்கு. ஆனால் இங்க மாத்திரம் சர்வத்திரன் போட்டார். அது திருவுள்ளம் என்ன அப்படின்னா, சர்வம்னு போட்டுட்டோம்னாக்கா அது அத்வைத மதத்தை கூட சொன்னதா ஆயிடும், அது சொல்றதுல திருவுள்ளம் முகப்பில்லை, அது சொல்றதுல திருவுள்ளம் முகப்பில்லை சூத்திரக்காரருக்கு. காரணம்
விசிஷ்டாத்வைதம் வரைக்கும் பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த இருக்கானே பிரமான், உள்ளுக்குள்ள பூந்தன் இருக்கானே அவன். சூத்திரமே வந்தது அந்தரியாமி அஜிதெய்வாதி லோகாதினம் சூத்திரக்கார் பண்ணிட்டார். அதே மாதிரியாகவே இன்னொரு விஷயம் சொல்றார் சுவாமி கீர்த்திகன், பின்னாடி சொல்ல போற மூணாம் அத்தியாயம் மூணாம் பாகத்துல. இந்த 156 அறிகரணம் நம்ம சித்தாந்தத்துல, 545 சூத்திரங்கள் நம்ம சித்தாந்தத்துல, இதுல எங்கேயாவது ஒரு இடத்துல நிர்குணம் பிரம்மம் அப்படின்னு சூத்திரக்காரர் சொன்னேரா. அதிருஷ்யத்வாதி குணகா அப்படிங்கிறார், அந்த தர்மோபதேசாத் அப்படிங்கிறார், தர்மோபதேச அப்படிங்கிறார். இந்த மாதிரிதான் எல்லா இடத்துலையும் பெருமாளுடைய தர்மம், பெருமாளுடைய குணம் எல்லாம் நிர்குணம் சொல்லல, சகுணமாவே சச்சன் போற. சகுண பிரம்மத்துலதான் சூத்திரக்காரருக்கு நைர்பரியம் இருக்கு. அதனால எங்கேயுமே ஒரு வார்த்தை கூட நிர்குணவாதத்தை சூத்திரக்காரர் சொல்லலையே. அதனாலதான் சங்கராச்சாரியர் என்ன பண்ண, இந்த மாதிரி சகுண பிரம்மோபாசனம் சொல்லி இத வந்து வாசிச்சோம்னாக்கா இது படிப்படியா சகுண பிரம்மத்தில் ஆரம்பிச்சு நிபுணத்துல முடியும்னு அவர் எழுதுற. ஏன் அப்படின்னா சகுண பிரம்மவாதத்துலாம் எதுக்கு வந்ததுங்க, பிரம்ம வித்தியைகள்லாம் சகுணம் தானே, சகுண பிரம்ம வித்தியைகள் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நிபுண பிரம்ம வித்தியை எங்கேயுமே இங்க சொல்லப்படலை இந்த சாஸ்திரத்துல. இவைகளுக்குள்ளதான் இந்த மாதிரி விசாரணைலாம் பண்ணிருக்க சூத்திரக்காரன். ஆதரனால இந்த இடத்துல சொல்லப்பட்டதெல்லாம், இந்த இடத்துல சொல்லப்பட்டதெல்லாம் எல்லாம் எது வந்திருக்கு அப்படின்னு அத்வைத பட்சம் ஒண்ணு, விசிஷ்டாத்வைத பட்சம். நம்ம எம்பெருமானார் நம்ம நம்ம ஓரான் வழிவந்த சம்பிரதாயம் சொல்லுவோம், இது பெருமாளுக்கே பிடிச்ச சம்பிரதாயம், திராட்சி சொன்ன சம்பிரதாயம். ஆனா இந்த கிரமம் எத்தனை ஆச்சாரியார் இருக்காளோ அவ அல்லாது சொன்ன சம்பிரதாயத்தை ஸ்தாபிக்கணும்னு சூத்திரக்காரர் திருவுள்ளமா. அதனால இந்த மாதிரி இந்த பிரம்மவாதத்தை வச்சுண்டு குதிருஷ்டிகளா இருக்கக்கூடியவா எதை எதெல்லாம் விபரீதமா கற்பிக்கிறாளோ அந்த கற்பனைகளானது இங்கே கண்டிக்கப்படுறது. போகதம் சங்கரியன்னா அவா புஷத்துல விபரீதமாகிறது. அதனால இந்த குதிருஷ்டிகளை தான் அடிக்கணும். அந்த சூத்திரம் இந்த சூத்திரங்கள்லாம் எல்லாம் என்ன என்ன வேற சாங்கிய பட்சமோ தார்க்கிக பட்சமோ பௌத்த பட்சமோ யுக்திவாதங்கள் தான். அவைகளெல்லாம் சூத்திரக்காரர் கண்டனம் பண்ணா கூட அத்வைத பட்சத்தை கண்டனம் பண்ணல. அதனால பிரம்மைக்கிய பட்சத்துலதான் யாசருக்கு சில இது இருக்கு, திருவுள்ளம் இருக்கு அப்படின்னு சில பேர் எடுத்துருவாளாம். அதை எடுத்துக்க கூடாது. அதனால சூத்திரக்காரர் என்ன பண்ணிட்டாருனாக்கா அவா பட்சத்தையும் கண்டனம் பண்ணிவிட்டார், அவா பட்சத்தையும் கண்டனம் பண்ணிட்டார். அப்படி கண்டனம் பண்ணிட்டுதான் என்ன எழுது அப்படின்னா நம்முடைய சித்தாந்தமானது சூத்திரகாரராலேயே இது ஸ்தாபிக்கப்பட்ட சம்பிரதாயம், சூத்திரகாரரே ஸ்பஷ்டமா சாதிச்சுட்ட. அதுக்கப்புறம் இவா என்ன கல்பிச்சு, இது வந்து சாராவில் தெரிவிச்சிருக்கோம் இதே கிரந்தங்கள்ல ஆனந்தமையாதி கிரந்தத்துல. அப்ப புச்ச பிரம்மவாதம் ஒன்னு கல்பிக்கிறாவா, புச்ச பிரம்மவாதம் புச்ச பிரம்மவாதம். புச்ச பிரம்மவாதம்னா என்ன அர்த்தம், இந்த ஆனந்தமயன் சொல்றோமோ இல்லையோ அந்த ஆனந்தமயன் சப்தம் இருக்கே அதுவே சூத்திரகாரர் திருவுள்ளம், அது கிடையாது. ஆனால வேற மாதிரி அர்த்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு சங்கராச்சாரர் என்ன பண்ண அசவா அப்படின்னு ஆரம்பிச்சு புச்ச பிரம்மவாதத்தை சாதிச்சிருக்கார். அத சுவாமி கண்டனம் பண்ணிருக்காரு இங்க சாராவடியில. அதனால அவ பட்சமே எடுபடக்கூடாது, அவளே அதை ஒத்துக்கிறார். சூத்திரக்காரர் சொன்னதுக்கு விரோதமாக அவரே வேறு மாதிரி அர்த்தம் பண்ணிட்டார், வேறு மாதிரி அவன் அர்த்தம் பண்ணிருக்க. அதை நிறைய இடத்துல அவன் சொல்லிருக்காது. அதனால இது வந்து சூத்திரக்காரருக்கு திருவுள்ளம் முகப்புன்றது நம்ம சித்தாந்தத்துல தான், அவளுடைய சித்தாந்தத்துல இல்லை அப்படின்றத சொல்லணுமா. அதை சொல்லணும்ன்றதுக்கு உதரதான் இந்த அதிகரணத்துல 5 சூத்திரங்கள். அது அத்வைத மத கண்டனாரகம் மாறுகிறது, அத்வைத மதத்தை கண்டனம் பண்ணணும். அதுக்கோசமே இது வந்திருக்கு.
அதனால இந்த சூத்திரம் பண்ணினதுல புனருக்தி தோஷம் வராது. அங்க சொன்ன உத்தேசம் வேற, இங்க சொல்ற உத்தேசம் வேற. சூத்திரக்காரருடைய உத்தேசம் தான் பார்க்கணும். என்னைக்குமே நம்ம ஒரு கிரந்தத்தை வாசிக்கிறோம்னு நம்மளுடைய புத்தியை கொண்டு பார்க்க கூடாது. சூத்திர அந்த யார் கிரந்தத்தை எழுதுறாளோ அவருடைய புத்தி எப்படி போறதுன்னு பார்க்கணும். இது ஒரு பெரிய பாயிண்ட். அது என்னைக்குமே இதை சொல்லி கொடுத்தது உத்தரமேறு வாசுதேவாச்சார சுவாமி. அவர் எழுத இருந்த மதுராந்த இருக்கிற அந்த சுவாமி சொல்ற ஒரு கிரந்தத்தை பார்க்கச்ச எனக்கு புத்தி இருக்கு என்னால புரிஞ்சுக்க முடியும்னு பார்க்காத. அப்படி பார்த்தேன்னாக்கா உனக்கு எனக்கு நீ சொன்னோ அந்த அகங்காரமே கர்வம் மமகாரமே ஒண்ணு அடிச்சிடும், உனக்கு அர்த்தம் தெரியாம நான் போயிடும். அதனாலதான் நம்ம என்ன நான் புரிஞ்சு விட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாதான். நினைக்காம நான் என்ன பண்ணணும் தெரியுமோ, அந்த கிரந்தத்துக்கிட்ட பணிவோட நீ வந்து எனக்கு உபதேசி, நீ எனக்கு ஞானத்தை கொடுன்னு பிரார்த்திக்கணுமா. சுபபிரகாசியார் சொல்றார், சத்பாஷ்யம் சஜபாஷ்யகர் சஜஹரிஹி சமயக் பிரசீதனாக. அந்த பாஷ்யம் தான் எனக்கு வந்து அனுகிரகிக்கணும். சம்பாவம் மகிழந்திரடம் அவிஸ்ருதாஸ்து கம்பீராக ராமானுஜ முனையர்கிரக நரசயந்து பிரசாதேன சம்பாவம் மகிழந்திரடம் அப்படிங்கிற சிவபிரகாசியாச்சார். இதை தனியில தெரிவிக்கிறோம். எம்பெருமானாருடைய கிரந்தங்கள்லாம் ரொம்ப விஸ்தாரமா இருக்காது, ஆனா கம்பீரமா இருக்கும். அதுல சூக்ஷமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு, ரொம்ப ரகசியமான கூடமான விஷயங்கள்லாம் இருக்கு. அவையெல்லாம் நமக்கு புரியாது புரியாது. அவையெல்லாம் அந்த கிரந்தமே, அந்த அக்ஷரங்களே, அந்த சப்தங்களே நமக்கு அனுகிரகிக்கணும் ஆச்சாரிய அனுகிரகத்தினால அப்படின்னு சிவபிரகாசி ஆச்சாரிய எழுதுற. அதனால இந்த கிரந்தத்தை ஒரு கிரந்தத்தை வாசிச்சோம்னாக்கா நம்ம புத்தியை கொண்டு பார்க்க கூடாது. அந்த கிரந்த கர்த்தா இருக்கிறே அவருடைய திருவுள்ளம் என்ன, அவர் என்ன பதிக்கிறார், அவருடைய அபிப்பிராயம் என்ன, அதை புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி புரிஞ்சுட்டு பார்த்துட்டாதான் நமக்கு ஞானம் வரும். ஐயோ நமக்கு தான் நமக்கு ஞானம் இருக்கிறது, அவருடைய ஞானம் எப்படி புரியும் அப்படின்னா சேவிங்கோ அந்த கிரந்தக்காரரை கை கூப்பிடுங்கோ. மிச்சபடி எதுக்கு ஸ்ரீமான் வகையில நான் சொல்லணும், இந்த கந்தகர்த்தா எதுக்கு நான் குரு பரம்பராயினமாக சொல்லணும், இந்த குரு பரம்பரை தான் நமக்கு அனுகிரகிக்கிறது. அதனாலதான் தேதியின என்னைக்கு நம்ம சேவிச்சுட்டு ஆரம்பிக்கிறோம். ஆச்சாரியால் தனியனே அதுக்குதான், ஆச்சாரியால் தனியனே அதுக்குதான். அதனால அவளுடைய அனுகிரகம் இருந்தால்தான் நமக்கு வரும். அந்த கிரந்தங்களை எழுதினவா வா, அவளே அந்த கிரந்தத்தை நம்ம அனுகிரகிப்பா. இந்த கிரந்தமானது உங்களுக்கு ஞானம் உண்டாகட்டும், இந்த கிரந்தமே உனக்கு ஞானத்தை உற்பத்தி பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ரொம்ப சுலபமா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆகவே சூத்திரக்காரர் என்ன திருவுள்ளம், இத்தனை 11 சூத்திரங்கள்ல 6 சூத்திரங்களை போருமே, மீது 5 சூத்திரம் இருக்குன்னு சொல்லிடுவோம். இது வந்து இன்னொன்று விஷயம் உண்டு. மீமாந்த எல்லாருமே சாஸ்திரக்காரா சொல்றது சிதஸ்தகதி சிந்தனை யாங்குவா. சூத்திரக்காரர் சொல்லிட்டார், அது ஏன் இப்படி பண்ணேன்னு நீ கேள்வி கேட்காத, அதுக்கு நீ சமாதானம் நீயே சொல்லு. யாரும் கேட்கக்கூடாது. ஏன்னா சூத்திரக்காரன் சந்தகர்த்தா அவர் மகா பெரிய பிரம்ம ரிஷி, அவரோ பெரிய பிரம்ம ரிஷி. அவர் வேதங்களை அத்தனையும் கடாட்சிச்சு வேதத்தை பிரிச்சு கொடுத்தவர் நமக்கு. வேத வியாசன் அதுக்கு பேர் வர, அவருக்கு உண்மையிலேயே என்ன பேரு, கிருஷ்ண துவைபாயனர் தான் அவருக்கு திருநாமம், கிருஷ்ண துவைபாயனா. ஆனால் பாதராயணன் ஒரு பேர் இருக்கு. ஏன் அப்படின்னா பதரீவனத்தில் அவர் இருந்து அதனால அவருக்கு பதராயணனுக்கு பேரு. பதரினாக்கா இழந்த பழம், இழந்த மரங்கள்லாம் இருக்கே வனம், அந்த பதரி வனம் இழந்த பழம் மரம் இருக்கு பாருங்களோ, அந்த வனத்துல அவர் இருந்து அங்க பிறந்த அதனால பாதராயணன் அவருக்கு பேரு. அதே மாதிரியாக அவர் வந்து வேதவியாசர்னு வியாசர்ன பிரிக்கிறது, பிரிச்சு கொடுத்ததுனால அவர் வேதவியாசர்னு அனுப்பலாம். இதெல்லாம் நாவல் பார்க்க அமனியா சுவாமி எழுதியிருக்கார், மகரிஷிகள் சரித்திரம் அப்படின்றதுல அழகா எழுதியிருக்க. அது கிருஷ்ண துவைபாயனர் தான் ஒரு திருநாமம் அப்படிப்பட்ட. ஏன்னா வந்து எல்லா வேதங்களையும் பிரித்து அத்தனையும் கடாட்சிச்சு பண்ணினவர். அப்படிப்பட்டவர் காரணம் இல்லாம சூத்திரம் பண்ணுவேரா, எல்லாம் காரண காரியம் இருக்கும், காரிய காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டா மகான்கள்லாம். அதனால ஒரு பதம் சொன்னா கூட சரி, அந்த பதத்துக்கு நாம ஜாக்கிரதையா அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்.
அதனால சூத்திரக்கார அவ்வளவு கிருபையோட ஆறு சூத்திரங்களை நமக்கு அனுகிரகிச்சு அஞ்சு சூத்திரங்கள் கடைசியில இந்த அதிகாரத்துல பதினோரு சூத்திரங்கள்ல கடைசி அஞ்சு அதிகாரம் சூத்திரங்கள் அவைகள்லாம் எதுக்கு பண்ணேன்னு அவங்க கவனிக்கணும். அது அத்தனையும் இந்த குதிருஷ்டிகளான அத்வைதிகள் முதலானவால கண்டனம் பண்ணத்து போகணும்னு புரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுட்டோம்னாக்க இந்த கேள்வி வராது வராது. பாருங்க ஸ்லோகத்தை பாருங்க. உக்தம் நித்யோபலப்தி பிரபதி பரமதே பூர்வமேவ ஹ்யனிஷ்டம் பூயஸ்தாத்ருக் பிரசங்க பிரகதிதையே கிம் போக சங்கீர்ணதாதே மைவம் பூர்வம் ஹி பாஹ்ய பிரசதிம் அசமயத் சாம்பிரதம் பிரம்மவாத வியாஜோசிக்தான் குதிருஷ்டீன் நித்திய உபலப்தி பிரபதி நித்திய உபலப்தி பிரபதி அதாவது விபூன்னு நீ சொல்லிட்டேன்னாக்கா ஜீவனானவன் விபூ பிரகிருதி விபூ அதனுடைய சம்பந்தம் இருக்கிறது எப்பொழுதுமே இருக்குமே விபுத்துவ சம்பந்தம் எப்பொழுதுமே இருக்குமே அப்படின்னா கேள்வி வந்துருமே. அதனால அந்த மாதிரிலாம் ஆக்ஷேபம் வரும். ஆதரனா நீ இந்த மாதிரி விபுத்துவமே ஒத்துக்க கூடாது அப்படின்னு பூர்வமைவ பரமதேகி அனிஷ்டம் முக்தம் தார்க்கிகாய் சாங்கியாய் பௌத்தாய் இவாளுடைய பட்சத்தெல்லாம் நம்ம வந்து அது அனிஷ்டம் அதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டோமே. அப்படி சொல்றக்கச்சே பூயா தாத்ரிக் பிரசங்க திரும்பவும் பூயா திரும்பவும் இங்கே தாத்ரிக் அதே விஷயத்தை பிரகதிதாய இந்த அதிகாரத்தில் திருப்பி சொல்லப்பட்டது சூத்திரக்காரனால என்னது கிம் போக சங்கீர்ணதாவே போக சாங்கரியம் எல்லாருடைய சுகமும் எல்லாருக்கும் வரும் எல்லாருடைய துக்கமும் எல்லாருக்கும் தெரியும் யார் என்ன நினைக்கிறாளோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தெரிஞ்சிருந்தா லோகம் எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம ஆந்திர முன்னாடி ஆத்திரம் இருந்துட்டு இருக்கோம் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அவ என்கிட்ட பக்தியா பிரீதியா பரிவதியா இருக்கான்னு சொல்லிட்டு அவ மனதில் என்னை பத்தி என்ன நினைக்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாருடைய ஞானமும் அபிப்பிராயம் எல்லாருக்கும் தெரிஞ்சுடுத்து அப்படின்னு நினைச்சு அப்ப இருந்ததுன்னு வச்சுக்கோங்க என்ன விபரீதம் உண்டாகும் லோகத்துல சண்டையை தவிர்த்து வேற ஒண்ணுமே வராதே லோகத்துல எல்லாருமே இங்கிலீஷ்ல யூஃபிமிசம் சொல்றா பாருங்க யூஃபிமிசம் மோசமான ஜனங்கள் அவ இருந்தாக்கா அவன் முன்னாடி கூட என்ன பண்ணணும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு தான் கூப்பிடுறோம். காரணம் என்ன எல்லாமே லோகத்துல வேஷமா போயிடுச்சு உண்மையான வார்த்தைகள் இல்லை. யாரோ மகான் ஒருத்தர் சொன்னதா சொல்லுவா என்ன அப்படின்னாக்கா இது மாதிரி ஒரு கோயில்ல விசேஷம் நடக்கிறது அப்போ ரெண்டு குடம் ஜலம் வேணும் அதுல ரெண்டு ரெண்டு வைஷ்ணவாவை கூப்பிட்டு சுவாமி இந்த ஜலத்தை ஏழை பண்ணுறதா அப்படின்னுட்டு சொல்றேன் ஒருத்தர் கேட்ட அரியணையா சாய்க்கிறது அப்படின்னுட்டு இன்னொருத்தர் என்னையா சொல்ற அப்படின்னு கேட்டார். இந்த அரியணையா சாய்க்கிறதுன்னு கேட்டார் பாருங்க அவரை பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு குடத்தை திருப்பி வாங்கி விட்டே வச்சுக்க. ஆனால் இவர் இருக்கே பாருங்க யார் இது வந்து என்னையா கேக்குறதுன்னு அவரை பார்த்துட்டு சந்தோஷமா வேற இப்ப வேலை பண்ணுவாரு தீர்த்தம் ரெண்டு கூடத்தையும் வேலை பண்ண வந்துடும் இந்நேரம் இவர் ஏன் அடியேன்னு கேட்ட உடனே எதுக்கு இந்த கேள்வி உமக்கு வந்தது அடியேன்னு சொல்றாரு உங்க சுரூபம் தெரிகிறதோ இல்லையோ ஒரு செய்வெட்டு ஒன்று சொன்னாக்கா செய்யணுமா வேண்டாமா அடியேன்னு கேட்டுட்டோ அதை பண்ணலைன்னாக்கா என் அடியேனியா சொல்றது அப்படின்னு ஏன் கேட்கிறேன் கைய வைக்கிற யாரோ தசையா சமீந்ததேன்னு இரவில்லையோ அதனால நம்மளாம் எப்படி இருக்கணும் அவளுக்கு அப்படியே அடிமையா இருக்க வேண்டாமா இந்த மாதிரி இருக்கணும் நாம அதனால அதனால மனசுல மனசுல எதுவுமே இந்த சிந்தனை தெரியக்கூடாது
பக்தருடைய மனசுல என்ன அபிப்பிராயப்படுறா அது நமக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சுட்டோம்னாக்கா விரோதத்துல தான் வந்து முடியும். ஆனா லோகத்துல தெரியல, அப்படிதான் இருக்கும். பேசினாதான் உண்டு, பேசாம இருந்தோம்னா யார் என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் இந்த அத்வைத இந்த தார்க்கிகன் சாங்கியன் பௌத்தன் இப்ப அத்வைதிகளும் சேர்த்துக்கோங்க, அவனும் பிரம்ம ஒண்டி தானே இருக்குன்றா, விபுவா தானே இருக்குது. அப்ப லோகத்துல பிரம்ம ஒண்டியே ஜீவன அமாரோட தோல்வியோ? அப்ப எல்லார் சுகமும் எல்லா துக்கமும் எல்லாருக்கும் தெரியணுமே, ஏன் தெரியல? அங்க ஏன் அங்க அவன் சொல்லிவிட்டுமே, இப்ப எதுக்கு திருப்பி சொல்ற அப்படின்னுட்டு பௌனருத்தியம் இந்த கேள்வியாவா கேட்கறா? அப்படி கேள்வி கேட்கச்ச அதுக்கு பதில் மைவம் கிடையாது, நீ அத மாதிரி கேட்கக்கூடாது. ஏன்னா காரணம் இருக்கு, சூத்திரகார எப்பேற்பட்டவர், சர்வதிரஷ்டா சர்வவேத திரஷ்டா, முக்காலமும் உணர்ந்தவர். எப்படி வேணாலும், அதாவது சுபப்பிரகாசியாஜன ஒரு விஷயம் சொல்லிருக்க, நம்ம வந்து முதல் அதிகாரம் பார்த்தோம் ஜிஜாசா அதிகாரம், அந்த அதிகாரத்துல என்ன பார்த்தோம், பிரபாகர மீமாம்சையன் ஆக்ஷேபம் பண்றான். சூத்திரகார காலத்துல பிரபாகரனே இல்லையே, அப்படி இருக்கச்ச பிரபாகரன் ஆக்ஷேபிக்கிறான் எப்படி சூத்திரகாரர்கள் சொல்றத நீங்க எழுதுவீங்கோ, எப்படி விசாரம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா. அப்ப சுபப்பிரகாசியாஜா பத்தி சொல்றாரு, இவர் திரிகாலஜர் பெரிய மகரிஷி, திரிகாலஜா போயிட்டதுனால இவருக்கு தெரியும் எப்படி எப்படிலாம் கேள்விகள் வரும், அந்த கேள்விகளுக்கு அனுகுணமாக அதுக்கெல்லாம் பதில் சொல்லியாகணும். அதனால சூத்திரக்காரர் இப்படி பிரவர்த்திக்கிறார். அதனால இத மாதிரி அத்வைதிகளும் இத மாதிரிலாம் விபரீதமாக நிறைய கல்பிப்பார். அந்த கல்பனங்கள்லாம் பிரமாணமா ஆயிடக்கூடாதான். அதுக்கோசரம் சூத்திரக்காரர் என்ன பண்ணார், இந்த மாதிரி இந்த குதிருஷ்டிகளை கண்டிக்கணும் நீங்க கொண்டு வந்த பூர்வம் ஹி பாஷ்ய பிரகிருதியின் அசமயத்தது, போன அதிகரணங்கள்லாம் கர்த்தரதிகரணமோ அல்லது ஞாதிகரணமோ, இந்த அதிகரணங்கள்லாம் பாஷ்ய பிரகிருதியின் பாஷ்ய மதத்தால் சாங்கியன் தார்க்கிகன் வைசேஷிகன் அந்த மாதிரி பௌத்தன் வெள்ளம் பாஷ்யாய், நமக்கு பாஷ்யால் தான், ஏன்னா வேதத்துல சொன்ன தத்துவத்தை வச்சுக்கலே, அதனால அவெல்லாம் பாஷ்யால் தான். அவளுடைய வந்து பிரசிருதி, பிரசிருதின்னா துர்மார்க்கம், கெட்ட மார்க்கம், அது மார்க்கமே சரியானது தானே, அப்படிப்பட்ட மார்க்கத்தை அசமயத்து சமணம் பண்ணார், அதை ஒண்ணு இல்லாம பண்ணிட்டார். அவளுடைய கேள்வியில எல்லாத்தையும் அடிச்சு நிராகரிச்சுட்டேன். சாம்பிரதம் இப்போ சம்பிரதி சாம்பிரதம் இப்போ இப்ப என்ன சொல்றேன்னாக்கா, பிரம்மவாத வியாஜ உத்சிக்தான், பிரம்மவாதத்தை நான் சொல்றேன்னு ஆரம்பிச்சு வியாஜ உத்சிக்தான், அந்த வியாஜத்தினால உத்சிக்தாள், உத்சிக்தான மதம் பிடிச்சிருக்காளாம். மதம் பிடிச்ச யானைக்கு நல்லது தெரியுமா கெட்டது தெரியுமா, தன் எஜமானம் தெரியுமா அல்லது வேண்டாதது தெரியுமா, எல்லாரையும் போட்டு மிதிச்சிடும். அந்த மாதிரி இவன் மதம் மக்களா இருக்கா, போதை ஏறினவா, போதை ஏறினவாளுக்கு இதெல்லாம் ஒண்ணும் புரியாது. அதனால அவள் என்ன ஆயிட்டா, மதம் பிடிச்சவாளுக்கு எல்லாம் நல்ல திருஷ்டி இருக்காது, கண்ணன் என்ன தெரியாது, அம்மாவாவது அப்பாவாவது எதுவும் தெரியாது, குடிச்சுட்டு மதம் பிடிச்சுட்டு இருக்கா பாருங்க. அவன் இந்த போதை ஏறின இருக்கவாளுக்கெல்லாம் எதிர இருக்கிறவாளே யாருன்னே தெரியாது. அந்த மாதிரி மனுஷா மாதிரி வரலாம் குதிருஷ்டிகள், அவளுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, தெரியாம விபரீதமெல்லாம் அவ கல்பிச்சிடுவா. அப்படி கல்பிச்சான்னாக்க அவளெல்லாம் அவளுக்கோசரம் இந்த பரிகாரம் அஞ்சு சூத்திரங்கள்னால பரிகாரம் பண்றாரு சூத்திரக்காரர். அதனால சூத்திரக்காரருடைய திருவுள்ளம் இந்த அத்வைத பக்ஷ பதத்துல இல்லை, அத்வைத பட்சத்துல சூத்திரக்காரருடைய திருவுள்ளம் உப்பே இல்லை, அதை கண்டிக்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி சொன்னேன். இப்படி சொன்னதுனால என்ன பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா, இத மாதிரிதான் இன்னும் நிறைய சொல்ல போறேன். நிறைய உத்தமர் சுவாமி நிறைய காமிச்சு கொடுத்திருக்கிறது எல்லா இடத்துலயுமே, சையவித கர்மான ஸ்மிருதி சப்த வித்யா அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு, அதெல்லாம் பின்னாடி வரும், அப்ப ஒருத்தர் அதெல்லாம் பார்க்கலாம். தூங்குறவன் ஒருத்தன் தூங்குறான்,
தூங்குறவன் திருப்பி முழிச்சுக்கிறவனோ இல்லையோ, முதல்ல யாரு தூங்க போனானோ அவன்தான் திருப்பி முழிச்சுன்னு வரானா, அல்லது வேற ஒருத்தம் வரானு இங்க கேள்வி வருது. இப்போ பௌத்தாய் பிரச்சன்ன பௌத்தாய் வேணா விபரீதம் சொல்லிடுவா, அதுக்கு பதில் சையவேன்னு சொல்ல போற. அப்போ அத்வைத கண்டனமா அங்க இருக்கு. சாராவணி சாய்க்க போற எல்லாம் சாராவணும் வரப்போறது எல்லாம், அதனால இதுதான் திருவள்ளுவம். அதனால பவிஷ்யன்ன இயேசு, இனிமேல் வரப்போற அதிகரணங்கள், நயம்னா அதிகரணங்கள், பவிஷ்யத்துல வரப்போறது, இனிமேல் வரப்போற அதிகரணங்கள்லாம் கூட சில அதிகரணங்கள் இந்த மாதிரி கேள்வி வரும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் கூட பதில் இந்த மாதிரி அத்வைத கண்டனம் போதும் வர செய்யுது அப்படின்னு நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசரம்தான் சூத்திரக்கார இந்த மாதிரி அத்வைத கண்டனத்தை இந்த அஞ்சு சூத்திரங்களால பண்ற. ஆகவே சூத்திரக்கார திருவுள்ளம் அந்த மதத்துல இல்லை, சுதிருஷ்டி மதத்துல இல்லை. நம்மளுடைய சுதிருஷ்டி என்னைக்குமே நம்ம நன்னா நேர் பார்வையில பார்க்கணும். அனைத்து வேத வாக்கியங்களையும் நம்ம பிரமாணமா ஏத்துக்கிறோம், அது பூர்வகாண்டமோ அல்லது உத்தரகாண்டமோ எல்லாத்தையும் அப்படியே ஏத்துக்கிறோம். அப்படி ஏத்துக்கிறதுனால நம்ம சித்தாந்தம் அழகா போறது. அதுலதான் சூத்திரக்காரர் திருவுள்ளம் முகப்பே தவிர்த்து இந்த மாதிரி குதிருஷ்டி மதத்துல இல்லை அப்படின்னு சாதிக்கணும்ன்றதுக்கோசரம் இங்க சூத்திரங்களை பண்ணின. அதனால புனருக்தி தோஷம்ன்றதே இங்க வரவே வராது. புனருக்தி இல்லாத விஷயத்துல இந்த மாதிரி கேள்வி வர வேண்டாம் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறேன். இதுலதான் தேசிகன் வந்து அபூர்வமான விஷயங்களை சாய்க்கிறதுன்றது இருக்குதான். பாஷ்யக்காரர் தான் சொல்லணும் போக மாட்டார், ஆனா நம்ம தான் சொல்லணும். பாஷ்யக்காரர் எங்கேயாவது ஒரு இடத்துல சூச்சிச்சிருப்பார், காஞ்சி கொடுக்குறார், அந்த காஞ்சி கொடுத்தேன்னா ஒரு வாக்கியம் ஒரு பதம் இருக்கும், அதை வச்சுட்டு தேசியன் ஒரு சததூஷணி கிரந்தம் இருக்கு, இந்த விஞ்ஞாசாதி கிரணத்துல ஒரு வாக்கியம் இருக்கும், ஒரு வாக்கியத்தை எடுத்துட்டு பெரிய ஒரு வாதமே வரும், எட்டு பக்கம் பத்து பக்கம் வாதம் போகும். அந்த மாதிரியாக சுவாமி தேசியன் பண்ணிருக்கார் வாதப்பிரிவாதங்கள்லாம், அவ்வளவு அழகான வாதப்பிரிவாதங்கள்லாம் அங்க இருக்கு. என்ன பாஷ்யக்காரர் சாதிச்ச ஒரு வாக்கியம், அதுக்கு எத்தனை வாதப்பிரிவாதங்கள், சுதப்பிரகாசர் அப்படி பண்றார். இந்த மாதிரி தேசிகன் வந்து இங்க சாய்க்கிறார். இது வந்து நம்மளுடைய சித்தாந்தத்தினுடைய ஸ்தாபனம் தான் இங்க பண்ணப்படுறது. இதர மதத்தால் அதாவது அத்வைதம், அந்த யாதவ பிரகாசர், பாஸ்கராச்சாரியர் இவாளெல்லாம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கண்டிக்கப்படுறது அப்படிங்கிறது உள்ளத்துல போயிட்டு இருக்குது. அது இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்பட்டது. இதை பாருங்க, உக்தம் நித்யோபலப்தி பிரபதி பரமதே பூர்வமேவ ஹ்யனிஷ்டம் பூஜஸ்தாத்ரிக் பிரசங்க பிரகதித ஏகிம் மோக சங்கீர்ணதாதே மைவம் பூர்வம் ஹி பாஹ்ய பிரசதிம் அசமயத் சாம்பிரதம் பிரம்மவாத வியாஜோ சிக்தான் குதிருஷ்டேன் பரிகிருதி சாத் பவிஷ்யன் நயேஷு கவிதாச்சிக சிம்ஹாய கல்யாண குணசாயனே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.